சில பேர் பேசிக்கிறாங்க ஷார்ட் டைம் இன்ட்டு பீக் ஆகுறது, எங்கேயோ ஒரு சந்தைக்குள்ளே கடை இருக்குப்பா எப்படிப்பா திடீர்னு வந்துட்டு பீக் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு போய் பேசிக்கிறாங்க. அது எப்படி அது அது என்னோட அமைப்பு கிடையாது, கடவுளோட அமைப்பு. இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போடல, என்னது இந்த 3 மாதம் ஆஃபர் எந்த கிடையாது. நான் மெயின் ரோடில் கடை வச்சுருந்தேன், அப்போல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய மென்ஷன் போட மாட்டாங்க, அப்போல்லாம் ஃபுட் ரிவ்யூ மட்டும்தான் போடுவாங்க. இந்த ஆஃபர்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போட்டிருந்தாங்கன்னா அப்படிக்கே தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் என் கடையை பற்றி. எங்கெங்கேருந்தோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, லோக்கல் தான் கிடையாது எனக்கு கஸ்டமரு. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்ரு கஸ்டமர், ஏகப்பட்ட கஸ்டமர் சப்போர்ட்டு. ஏன்னா அவங்க ஊரில் எல்லா டிஷர்ட்லாம் 350 ரூபா விற்கிறாங்க, அதே 5 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். எப்பவுமே என் கடவுள் வந்தால் கஸ்டமர் ஹாப்பியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், வெளியே போனேன் என்கிட்ட இப்போ 1000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணானா அதே நீ வெளியே போய் எடுத்தனா 1500 ரூபா 300 ரூபா யாருக்கு நஷ்டம், கஸ்டமருக்கு நஷ்டம். எனக்கு 10 ரூபா லாபம் தான், உனக்கு 80 ரூபா ப்ராஃபிட் தான் என்கிட்ட வந்தேன்.